ஜாப்ல நீனு ஊருக்கு போல நீ படுக்கு என்னடா பண்றே அவன் இங்க இறக்கி விட்டு போய்டான் விடி விடி இதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க தெரியுமா போன் அடிச்ச ஓட எடுக்க மாட்டீங்க போச்சுக்காத டீ சொல்லு அண்ணே பென் டீ வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை யாரு பண்ணின அவர்கள பேசிட்டு இருக்கோம் யார் மாப்ள அது பல நல்ல கருத்துக்களை சொல்லுதா மாப்ள காலங்காத்தால டிவில வந்து டார்ச்சர் பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க காலத்து இளைஞர்களோட நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா மச்சா இங்க இருக்கியா அங்க வந்துருங்க அங்க இருக்கியா இங்க வந்துருங்க ராத்திரி 7 மணிக்கு மேல தாமாயோட பாசம் இல்ல சரியா சொன்னீங்க சார் இத தாமா பெரியவங்க சொல்லிருக்காங்க கூடா நட்பு கேடாய் முடியும் கேட்டியா மப்ள என்னதான் சொல்றான் இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க இப்ப பாரு ஏத்தி உள்ள இப்ப பாரு வேடிக்கை ஹலோ நேர் லைன்ல இருக்காரு ஹலோ லைன்ல இல்ல தனியா தான் நிக்கிறேன் நேர் நல்ல சிரிப்பா நீ காட்றாரு சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க இருக்குற இடத்து சொன்னா இருட்டு கடல்வா வந்துருவீங்க மறுபடியும் மறுபடியும் சரி பண்ணி காட்றாரு அது சரி உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா என்ன ஆட்டோகிராஃபா எதுக்கு ஆப்ல என்னங்க இப்படி கேட்டிட்டீங்க இப்பலாம் இந்த மாதிரி டிவில பேசுறவங்க தான் ஹீரோயின் ஆறாங்க நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா ஸ்ரீயா இலேனா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கனா நாங்க எங்க போய் தேடுவோம் சரி நீங்க சார் கிட்ட பேசுங்க நீங்க பேசு சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் காலையில் 5 மணிக்கு கிளைங்க நேரில் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே எப்படி சார் எங்களால் முடியும் பசங்களாம் மீட் பண்ணுறக்கே நைட் 8 மணி ஆகிடுது உலக விஷயம் பேச இடமில்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம் பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றாங்க ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாய வாயில் வைக்க 10 மணி ஆகிடுது அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலானா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடானு படுக்க நைட்டு 2 மணி ஆயிருக்கு இல்லை இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு தெரியும் ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்களே சொல்லுங்க சார் அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கணும் இந்த இளைஞர் வெளிப்படையா ஒளிவு மறைவு நீங்க சொல்லுங்க தம்பி என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்ன்றீங்க அப்புறம் நீங்க மட்டும் விக்குள்ள மண்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற வீட்டுக்கு உடனே வந்துடுறேன்ப்பா நிலைப்பர் கோயில் தேரோட வரும்போது ரொம்ப விசேஷமானது இருந்து பார்த்துருவா சரிப்பா என்ன மாப்ள நிலையப்பர் தேரோட்டம் வரப்போதான் இருந்து பார்த்துட்டு வர சொல்றாரு மாப்ள பாத்துறோம் நடேசா இந்தா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம் இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு பொம்மை வெள்ளாட்டு தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க சரிம்மா மேகா ஆயில் கம்பெனி மாப்ள சாலமறியல் கேள்விப்பட்டிருக்கேன் என்னடா கோலமறியல் மாப்ள அங்க பாரு நடுவுல கோல மூணாவது பரிசு செலக்ட் ஆயிருக்கு மத்த ரெண்டு கோல செலக்ஷன்ல இருக்கு இப்ப இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா இப்ப அடுத்த கோலத்தை பார்க்கலாமா வாங்க மாப்ள டிவில கலாய்ச்சி அந்த கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா இப்ப நாம ஓட கூடாது இந்த கோல நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க இத யாரு போட்டது அந்த போட்டோ மேடம் நீங்க தானா தேங்க் யூ வெரி குட் அக்கா ரொம்ப நல்லா போட்டுட்டீங்க வெரி குட் அக்காவுக்கு கை தட்டுங்க
ஹாய் வணக்கம் நல்ல அக்கா இந்த குளத்தை பத்தி சொல்லுங்க என்ன மாப்ள தயங்கற கேட்ற ஆட்டோகிராஃப் என்னது ஆட்டோகிராஃபா ஆமாங்க ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல இப்ப இல்ல நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லன மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கனா நான் எங்க போய் தேடுவேன் நம்பறியா மாப்ள போதும் போதுமாடா சாரா யாரும் தெரியதா அன்னைக்கு டிவில கலாச்சங்களா கண்டுபிடிச்சலாம் தெரியுது ஹலோ இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை பர்மாப்ள தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ் பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க ஹலோ பையன் இல்ல நான் பொண்ணு பொண்ணா சொன்னா தானே தெரியுது இல்ல மாப்ள உன்ன ஹலோ கேமரா தூக்குறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க நாங்க மட்டும் உங்க வேலையை செய்ய கூடாதா மாப்ள இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கறோம்டா கொஞ்சம் தள்ளுங்க என்னமோ பிரச்சனை பாருங்க மேடம் இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரச்சல் பண்றாங்க மேடம் இவங்க யாரு வணக்கம் கன்னியாகுமரியா இல்ல இல்ல தூத்துக்குடி இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜ் ஜட்ஜ் மட்டும் இல்ல கிரிமினல் லாயர் வேற ஜட்ஜ் இல்லமா ஜட்ஜ் ஓஹோ இப்ப லாயர் ஜட்ஜ் ஆயிட்டாங்களா மாப்ள வில்லங்க தெலுக்குற டைம் ஆச்சு கிளம்பிரோம் போறவோக்கு சரியில்லை வாடா ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு நீ புரோகிராம் கண்டினியூ பண்ணு ஓகே மேடம் அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்னடா நடக்க பண்ணாத மாப்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் பட் அந்த எலிமெண்ட் அட்ரஸ் கே யாரு இவங்க கிட்டயா ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா லைன்ல இரு வாடானே ஹெல்மெட்னே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க கிராய்க்கு இல்லமா சாவு கிராய்க்கு சாவு கிராய்க்கியா பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு இங்க இருந்து வரணும்னே தெரியல ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுவளா ராசாத்தி என்ன நம்புமா ராசாத்தி எச்சு கெஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா ஓவரா பண்றான் அந்த தாக்கா மண்டைய என்ன சத்தம் புருஷனா இல்லையா பூனையா இதெல்லாம் ஒரு பொழப்பு மாப்ள இந்த ராசாத்தி உன்ன மட்டும் இல்ல ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா ஓடா மாப்ள என்ன மாப்ள இந்த பெரிய ஒரு அட்ரஸ் கேப்போம் என்னச்சி என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க குடுல பாப்போம் ஊர்க்கே தெரியும்ல இந்த விலாசம் இப்படியே வடக்காமல போனா ஒரு ரோடு கட் ஆகும் அங்கிட்டு போயிராங்க அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும் அங்கிட்டும் போயிராங்க அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும் அங்கிட்டும் போயிராங்க அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடல கோயில் வரும் அங்கிட்டும் போக மாட்டோம் அண்ணாச்சி சொன்னது புரியல திருப்பி சொல்லுங்க இல்ல கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டாம்ல யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான் மாப்ள இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா நேரா போன் சொல்லியிருந்தேன் இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்ள மேடம் ஓனர் இருக்காரா நீங்க இன்ஸ்பெக்டர் அம்சாரு வக்கர்னே இப்ப எம்டி வந்திருக்காரு சரிங்க கரோம் மாப்ள எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமா கேட்றா என்ன அந்த டேபிள்லயே நோட் கிடக்கு என்னடா வந்தானு வந்திருக்கான் கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற போடா மேடம் இவர் யாரு இவர் தான் எங்க முதலாளி மாப்ள நீ கனவலா சதஞ்சு போச்சுரா ஃபோன்ல பேசினது நாம தான் தெரியவா போது அப்படிங்கற ஹலோ ஓகே சார் முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க சந்திப்பிலையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு பேட்டை 9R கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோட் அனுப்பிடணும் வணக்கம் சார் இன்ஸ்பெக்டர் சொன்னாளா ஆமா சார் ஏ சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோட் அனுப்பு நான் பரவ பேசுகிறேன் சொல்லுங்க தம்பி என்ன படிச்சிருக்க பிஏ சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குறேன்லப்பா சொல்லு அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார் இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த பிளஸ் டூ சார் இதுக்கு முன்னால எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன் வேலையா அது இருக்கட்டும் நம்ம ஆயில் கம்பெனியை பத்தி நீ என்ன நினைக்க மேலே என்ன தெரியுது ஹ ஹ ஹ
உங்க கம்பெனி ஆயில பத்தி உங்க தலமுற போட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் தான். நான் மட்டும் தான்? இல்ல நீங்க மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. சார் ஐயோ 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 ஆமா ப்ள நான் தான் இருக்கேன். அடி அடிக்கறா. மேடம் என்ன நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல இல்ல அதான பார்த்தேன். மேலே மேலே மணி 47 நிமிடம் நீட் மேயே ஆனந்தரடி டீ போடுங்க. ஐயா உள்ள சக்கரை ஜாஸ்தி. தோசை கிராம் ப்ள சார் தமிழ் வணக்கம். என்ன வடை இது? ஆ வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம் என்னமா இருக்கானுங்க. இதா பிடிங்க. இதா மாப்பிள்ள சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. ரெண்டெல்லாம் போட்டுக்கா கைய கட்டி சாம்பர். ஏய் தமிழனண்டா என்னப்பா எங்க நிக்கிறீங்க? பக்கத்துல ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செல்லமத்துக்கு தெரிஞ்சவர் தான் சொல்ல சொல்லட்டுமா? இல்லைண்ணா வேணாண்ணா. சரி சரி வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்கிறேன்ல அந்த வண்டியில். சரி நீங்கள் முன்னால் போங்க நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். சரி பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. கலை யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருப்பா. வந்துடுறேங்க. ஏங்குது மனசு ஏங்குது மனசு நீயும் நானும் இந்த காலம் நண்பானியும் ஏங்குது மனசு என்ன அப்படி பாக்குற யாருன்னு தெரியுதா? தெரியுமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஊரு பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. இதுல வேற இட ஒதுக்கீடா சம உரிமையா கோல வேற போடணுமா? போதும் நீ. சரி விடுமா. அங்க பாருங்க ஒருத்தனை தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க. இவனடானா புக்கிய தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கான். வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ. ஓஹோ அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா? எலே போட்டனா புழுங்க சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் தம்பி என்ன அவன் நீ நான் கூடுவான். நீ வாங்க போகணும்னு கூட எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான். பொறுப்பே இல்லாம அவன் ஒண்ணும் கேட்கப்பட்டிய நீ. எல்லாம் ஒன்னாலதான். அவன் என்ன பண்ணான் சொன்னா தானங்க தெரியும். இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. போன இடத்துல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும்? அசிங்கப்படுத்திடுறான். ஒரு சீமந்த புத்தன் வந்திருக்கான். என்ன அவனே கேளு. டேய் டேய் நடேசா. என்னமா? நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லுமா. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த? அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா? நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா, உனக்கும் பொறுப்பு வரணும்ல. சரி வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டமா? ஹோட்டல்லையா? இல்ல தமிழ் அண்ணன் வீட்டுல. தமிழ் அண்ணன் வீட்லயா? அதாமா நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ். அவர் இங்கதான் இருக்காரு. கல்யாணம் கூட ஆயிடுச்சு. உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னாரு. பாவம் அந்த பிள்ளை. சின்ன வயசுல ரெண்டு பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவிங்க. என்ன
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீர் தந்த உடைமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும், இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும். பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே. இந்த வீட்டில் உள்ள சக்திகளை மாப்பிள்ளே ஏமா, ஒரு போலீஸ்காரன பத்து நிமிஷம் நிக்க வச்சு அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. என்ன குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் பையன். அப்படியே வணக்கம். கண்டிப்பா கேக்குறேங்க. ரொம்ப சந்தோஷம். அசந்து புட்டன அவ அழகுல நாம் மயங்கி புட்டன சிரிச்ச சிரிப்புல அவயுசுர சதச்சு புட்டாள மனசுக்குள் அணுகுண்டு அணு அணுவாய் வெடிக்கும்.